ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைவோர்தான் நம்மில் பலர். கல்யாண விஷயமானாலும் கடவுள் விஷயமானாலும் இவர்கள் அப்படித்தான். இன்று மாப்பிள்ளைக்கு பெண் தேடும் படலம் மிக நீளமானது. ஒரு வருடம், இரண்டு வருடம் என வருடக்கணக்கில் பெண் தேடி கடைசியில் எதிர்வீட்டு பெண்ணை பேசி மனம் முடிப்பார்கள். வெண்ணெயை கையில் வைத்து கொண்டு நெய் தேடி அலைந்த கதைதான். இந்த விஷயத்தை மகா பெரியவா கதையோடு சொல்லும் விதம் அழகானது, அற்புதமானது. இதோ அவர் வாய் வழியே கேட்போமே. கல்யாணம் ஆக வேண்டிய பெண் ஒருத்தி இருந்தாள். அவளின் பெற்றோர் பந்துக்களுக்குள்ளேயே ஒரு முறை பையனை பார்த்து அவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க தீர்மானித்தனர். ஆனால் அந்த பெண்ணோ, புருஷர்களில் எல்லாம் உயர்ந்தவன் எவனோ அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணி கொள்வேன் என்று பிடிவாதம் பண்ணினாள். அவர்களும் உன் இஷ்டப்படியே செய் என்று விட்டுவிட்டார்கள். அந்த பெண், புருஷர்களுக்குள்ளேயே உயர்ந்தவன் ராஜா தான், எனவே அவனைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்வேன் என்று தீர்மானம் பண்ணி கொண்டு அவ்வூர் ராஜா பின்னாலேயே போய்கொண்டிருந்தாள். ஒரு நாள் ராஜா பல்லக்கில் போய்கொண்டிருந்தபோது எதிரே ஒரு சாமியார் வந்தார். ராஜா பல்லக்கை விட்டு கீழே இறங்கி அந்த சாமியாருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு திரும்பவும் பல்லக்கில் ஏறிப்போனான். இதை அந்த பெண் பார்த்தாள். அடடா, ராஜாதான் புருஷர்களுக்குள் உயர்ந்தவன் என்று எண்ணி இத்தனை நாளும் ஏமாந்து விட்டேனே. ராஜாவை காட்டிலும் உயர்ந்தவர் சாமியார் போல் இருக்கிறதே. கல்யாணம் பண்ணினால் இந்த சாமியாரைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து அந்த சாமியார் பின்னாலேயே சுத்த ஆரம்பித்து விட்டாள். ஒரு நாள் சாமியார் தெருக்கோடியில் ஓர் ஆலமரத்தடியில் இருந்த பிள்ளையார் முன் நின்று நெட்டையில் குட்டி கொண்டு தோப்பு கர்ணம் போடுவதை பார்த்தாள். சரி சரி, சாமியாரை விட பெரியவர் உயர்ந்தவர் இந்த பிள்ளையார்தான். அதனால் பிள்ளையாரைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கொண்டாள். சாமியாரோடு போகாமல் அந்த பிள்ளையாருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து விட்டாள். அவளை தவிர அந்த பிள்ளையாரிடம் வேறு யாரும் அடிக்கடி வருகிற இடமாக அது இல்லை. கோவில் கூட இல்லை, வெறும் மரத்தடிதான். அதனால் தெருவோடு போகிற நாய் ஒன்று அந்த பிள்ளையார் மேலே காலை தூக்கி உன்னுக்கு போயிற்று. அதை பார்த்தவுடன், அடடா, இந்த பிள்ளையாரை விடவும் உயர்ந்தது இந்த நாய்தான் போல் இருக்கிறதே என்று நாயை துரத்தி கொண்டு போக ஆரம்பித்து விட்டாள். வழியில் அந்த நாய் மீது ஒரு பையன் கல்லை விட்டெறிந்தான். அது வள் வள் என்று குறைத்து கொண்டு முன்னிலும் வேகமாக ஓடியது. ஏண்டா இந்த நாயை அடித்தாய் என்று அந்த பையனை ஒருவன் பிடித்து கொண்டு அதட்டினான். முதுகில் ஒன்று வைத்தான். நாயை காட்டிலும் நாயை அடித்தவன் பெரியவன் என்று எண்ணினேன். அவனையே அதட்டி அடிக்கிற இவன்தான் எல்லோரை காட்டிலும் உயர்ந்தவன் என்று தீர்மானம் பண்ணிவிட்டாளாம் அந்த பெண். இப்படி கடைசியில் அவள் கண்டுபிடித்த அந்த ஆசாமி வேறு யாரும் இல்லை, அவளுடைய அப்பா அம்மா பார்த்து முதலில் அவளுக்கு தீர்மானம் பண்ணியிருந்த பிள்ளைதான். வெகு தூரத்தில் யாரோ இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டே சுற்றினாள். கடைசியில் அவன் அவளுக்கு அருகிலேயே இருந்தவனாக போய்விட்டான். இப்படி லௌதீகமாக ஒரு கதை சொல்வார். எங்கோ தூரத்தில் இருக்கிறான் சுவாமி என்று ஊரெல்லாம் சுற்றுகிறாயே, தெரியாத வரையில் அவன் தூரத்தில் இருப்பவன்தான். ஊரெல்லாம் சுற்றினாலும் அவனை பார்க்க முடியாது, அவன் உன்கிட்டேயே இருப்பவன்தான். தத்தூரே தத் வந்திகே, தூரத்திற்கெல்லாம் தூரம், சமீபத்துக்கெல்லாம் சமீபம் என்று ஸ்ருதி சொல்கிறது. ஹோரைசன் என்பார்கள் தொடுவானம். இங்கிருந்து பார்த்தால் ஆகாசமும் பூமியும் இந்த இடத்தில் சேருவது போல இருக்கும். அங்கே ஒரு பனைமரம் இருக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த பனைமரத்தடிக்கு போனால் மிகவும் பூமியும் வானமும் சேருகிற இடத்தை பிடித்து விடலாம் என்று இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு தோன்றும். ஆனால் அங்கே போனால் தொடுவானம் அங்கிருந்து வெகு தூரத்திற்கு அப்பால் போய்விட்டது போல தெரியும். நாம் போக போக அதுவும் போய்கொண்டே இருக்கும். அந்த பனைமரத்தின் கீழ் வந்து நின்றால் தொடுவானம் வெகு தூரத்திற்கு போய்விட்டதே. அதை பிடிக்க இன்னும் இந்த பனைமரத்துக்கு வெகு தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்தில்தான் தொடுவானம் இருந்தது போல இருந்தது. அந்த இடத்திற்கு வந்தவுடன் அது நம்மை விட்டு இன்னும் வெகு தூரம் போய்விட்டது. ஆகவே எங்கே இருக்கிறது? நீ இருக்கிற இடத்தில்தான் இருக்கிறது. நீ இருக்கிற இடம்தான் அது.
என்று சொல்லப்படுகிற வெகு தூரத்தில் இருக்கின்ற சுவாமி உன்கிட்டயே உன் உள்ளேயே இருக்கிறார், நீயே அதுதான் என வேதம் உணர்த்துகின்றது. நான் நான் என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் அந்த அறிவுதான் சுவாமி. அந்த பிரகாசம் உன்னிடத்தில் இல்லை என்றால் உன்னால் சுவாமி என்றே ஒன்றை நினைக்க முடியாது. நான் என்று அறிகிறேன், நான் என்று நினைக்கிறேன், அப்படி நினைக்கின்ற அறிவுக்கு மூல வஸ்து வெகு தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிற தத் என்று நினைக்கிறாயோ அந்த தத்தும் நீயும் ஒன்றுதானப்பா. இதுதான் வேதத்தின் முடிவில் சொல்வது. என்ன அருமையாக சொல்லியிருக்கிறார் மகா பெரியவா! நாம் தாம் உண்மையை அறிந்து தெளிய வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.